இல்லை அது வந்து அது நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது சப்போர்ட் பண்ண தவறு செஞ்சவங்க ஒரு பக்கம், சப்போர்ட் பண்ணுறவங்க பார்த்தா இன்னமும் எப்படி பெண்களை மதிக்கிறது கற்றுக் கொடுத்துருக்கோம், இன்னமும் பெண் குழந்தைங்களை மதிக்கிறது தனியாக கற்றுக் கொடுங்க போல இருக்கு. குழந்தைங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அது சப்போர்ட் பண்ணணும் நினச்சா ரொம்ப கோவம் வருது. அது படித்தவங்களே செய்கிறாங்க, அது இன்னும் ரொம்ப பெரிய அநியாயமாக இருக்குது. எல்லா வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அம்மாவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் நண்பராகவும் இருக்காங்க. இதுக்கு மேலே தனியாக என்ன பாடம் எடுக்கணும் தெரியல. எவனுக்கும் வந்து பெண்களையும் குழந்தைங்களையும் மதிக்கணுங்கிறது எப்படி பாடம் எடுக்குன்னு தெரியல. இல்லை சில பேர் விளக்கம் வேற தராங்க, ஏற்றுக்கவே முடியாது. இது வந்து சும்மா அடிப்படையில் ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். வர வர மனுஷன் நடக்கிறது எப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளை எப்பயுமே டைவெர்ட் பண்ணுறதுல ஒரு வேலையாக வச்சுருக்கானுங்க. அது வந்து அவனா உன்னை பார்த்து இன்னொருத்தனை பார்த்து நீ என்ன மதம், நீ என்ன ஜாதின்னு கேட்குற கேள்வியை கொண்டு வச்சுட்டாங்க. நம்ம தான் ஜாகிரதையாக இருக்கணும் உங்ககிட்ட இருந்து. ஏன்னா நமக்கு நமக்கு வேலை வாய்ப்போ, நம்ம பிரச்சனையோ, அடிப்படை தீர்வோ, தண்ணி பிரச்சனையோ, இல்லை எந்த பிரச்சனையும் தீர்க்க மாட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற நம்ம என்ன ஜாதியை சேர்ந்தவன், நம்ம என்ன மதத்தை சேர்ந்தவன், நம்ம எதை கடைப்பிடிக்கணும், இதுக்கு வேற ஒரு பாடம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இதுலேருந்து நம்ம தான் ஜாகிரதையாக இருக்கணும். இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலுமே அது பத்தாது, ஆனால் தண்டனை கிடைக்கணும். இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள நினச்சா ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது, தவறாகவும் இருக்குது. நன்றி.